கிறிஸ்து குலர்மானவர்களே, மறுபடியும் வேத ஆராய்ச்சி என்ற இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டின் முதல் புஸ்தகமாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் காரியங்களை குறித்து சற்று நேரம் சுருக்கமாக ஆராயப் போகிறோம். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய மூல பிரதியை கண்டு எடுத்திருக்கிறார்கள். ஆகவே வேதத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஏதோ கட்டுக்கதைகள் கிடையாது, அதற்கான ஒரிஜினல் ஆதாரங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. அவை ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படிலாம் வேதம் எங்கும் சொல்லாது. தெளிவாக இன்ன ராஜா ஆண்ட காலத்தில் இந்த வருஷத்தில் இத்தனாவது மாதம் என்னெல்லாம் வேதத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அவை வேத புஸ்தகம் என்பது அது சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அப்படித்தான் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கும் ஆதாரங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. சரி, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் எப்பொழுது எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் அறிய விரும்புகிற பொழுது, சுமார் கிபி 70 முதல் 80 அந்த ஆண்டுகளிலே எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கிபி அதாவது கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சுமார் 70 முதல் 80 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் இயேசுவோடு கூட இருந்த சீசராகிய இந்த மத்தேயு என்பவர் எழுதியிருக்கிறார். அவர் அந்த நாட்களிலே பிரபல்யமாக பயன்படுத்தப்பட்ட இன்னொரு பாஷை ஒன்றுதான் அரமேய பாஷை என்று சொல்லுவார். அந்த அரமேய பாஷையிலும் பல வார்த்தைகளை இந்த மத்தேயு சுவிசேஷத்திலே பயன்படுத்தி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உரையிலே அதிகமாக அந்த பாஷைகளை பயன்படுத்தி இருக்கிறார். எப்பத்தா தலிதாகுமி, ஏலி ஏலி லாமா சபக்தானி, இந்த வார்த்தையெல்லாம் அந்த அரமிய மொழியை சார்ந்த வார்த்தைகளாக பார்க்கப்படுகிறது. ஆகவேதான் அங்கிருந்த இராணுவ வீரர்களுக்கு மற்றவர்களுக்கு புரியவில்லை. அவர் ஏலி ஏலி லாமா என்ற உடனே ஓ எலியாவை கூப்பிடுகிறான் என்று சொல்லுகிறார்கள். காரணம் அவர்களுக்கு யூத பாஷை தான் தெரியும், எபிரேய பாஷை தெரியும். இவரோ அந்த நேரத்தில் அரமிய பாஷையை பயன்படுத்தினார். அவை மத்தையும் தன்னுடைய புத்தகத்தில் அரமிய பாஷையும் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். சரி, இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மத்தையும் எழுதின சுவிசேஷத்தை யாருக்காக எழுதினார் அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மத்தையிலன சுவிசேஷம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் யூத மக்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் மெய்யான மேசியா என்பதை தெரியப்படுத்தும்படியாக மத்தேயு சுவிசேஷம் எழுதப்பட்டது. அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது புறஜாதியாரை மையப்படுத்தி எழுதப்பட்டது. அதாவது உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இயேசுதான் தெய்வம் என்ற கருத்தை வலியுறுத்துவதன் அடிப்படையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் எழுதப்பட்டது. ஆனால் மத்தேயு யூதர்களை மையப்படுத்தி எழுதுகிறார். ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால், இவர் அதிகமாக யூதர்கள் மத்தியிலே தான் ஊழியத்தை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அதன் பின்பு சுமார் 15 ஆண்டுகள் ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று வரலாற்று பூர்வமாக அறிய முடிகிறது. அந்த 15 ஆண்டுகளில் அவர் பெரும்பாலும் யூத மக்கள் மத்தியிலே தான் ஊழியம் செய்திருக்கிறார். அந்த காலத்திலே ஒரு குழப்பம் காணப்பட்டது. என்ன குழப்பம் அப்படின்னா, யூதர்களில் இருந்து இயேசுதான் மேசியா, அவர்தான் உலக இரட்சகர் என்று அறிந்து கொண்ட பெருந்தரல் மக்கள் ஆண்டவரை பின்பற்றினார்கள். அதே வேளையில் இயேசுவை மேசியாவாக நம்பாதபடிக்கு பழைய மோசேனுடைய பிரமாணம் தான், யெகோவா தான் தேவன், இயேசு கிறிஸ்துவை நாம் மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு குழப்பங்கள் அந்த நாட்களிலே திருச்சபையிலே காணப்பட்டது. ஆகவே இவர் அதற்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு தெளிவை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், இயேசு மெய்யாகவே மேசியாதான் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த மத்தேயு சுவிசேஷத்தை யூதர்களுக்காக எழுதியிருக்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மத்தேயு சுவிசேஷத்தை எழுதும்போது ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிப்பார். முதல் அதிகாரத்திலேயே ஒரு வரலாற்று பட்டியல் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன் அந்த வரலாற்று பட்டியல் எழுதுகிறார்? அதற்கு 3 காரணங்கள் உண்டு. அதை நான் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். அப்போ யூதர்களை மையப்படுத்தி தான் இந்த மத்தேயு சுவிசேஷத்தை மத்தேயு என்ற சொல்லக்கூடிய அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேத வசனம் என்பது நம்முடைய சந்தேகங்களை போக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். எப்படி யூதர்களுக்கு இருந்த சந்தேகத்தை இந்த மத்தேயு ஆக்கியோன் தன்னுடைய சுவிசேஷத்தின் மூலமாக நிவர்த்தி செய்து அவர்களை ஆண்டவர்களை வழிநடத்தினாரோ, அதே போல இன்றைக்கும் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை மாற்றி நல்ல தெளிவை கொடுத்து சரியான வழியை, யார் மெய்யான தெய்வம், யார் மேசியா,
யார் ரட்சகர், யார் இந்த உலகத்தை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற, உலக மக்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக வந்த தெய்வம் யார் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளும்படி அவர் யூத மக்களை வழி நடத்தினது போல உங்களை கர்த்தர் வழி நடத்த விரும்புகிறார். ஆகவே மத்தேய சுவிசேஷத்தை தொடர்ந்து நீங்கள் கருத்தோடு கூட வாசியுங்கள். மத்தேய சுவிசேஷத்தில் இருக்கிறதான பல சத்தியங்களை தொடர்ந்து தியானிப்போம். அவை மத்தேய சுவிசேஷம் கிபி 70 முதல் 80 அந்த ஆண்டுகளில் எழுதப்பட்டது. இந்த மத்தேய சுவிசேஷம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது, யூதருடைய சந்தேகங்களை போக்கும்படியாக எழுதப்பட்டது. இதை நாம் விளங்கிக் கொள்வோம். தொடர்ந்து அடுத்து நான் உங்களோடு கூட வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தால் நீங்கள் ரொம்ப நேரம் வீடியோ பார்க்க மாட்டீங்க, டக்குன்னு மாற்றிடுவீங்க. அதனால தான் சுருக்க சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் இதை பார்ப்பதற்காக நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.